நீங்க எப்போ வந்து கமெண்ட் செக்ஷன்ல சோயா பத்தி பேச ஆரம்பிச்சீங்களோ அதுல இருந்து சோயாவே வாயிலே வர மாட்டேங்குது. மிஸ்ட்ரி உங்களுக்கு காமிச்சிடுறேன், பிரிட்டியா இருக்கேன். காய்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விண்டர் வந்துருச்சு, அதுவும் இல்லாம கிறிஸ்மஸ் வந்து இப்போ வந்து போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல விண்டர் சீசன்ல நான் போட்ட ட்ரெஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க, உங்களுக்கு எல்லாம் குளிராதா இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் நார்மலாவே நீங்க எப்படி ட்ரெஸ் போடுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரியல, பட் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் போடுறேன். ஸோ என்னோட ட்ரெஸ் நான் எப்படி விண்டர்ல பண்ணுவேன் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பாக்கலாம். ட்ரெஸ் எல்லாம் மட்டும் இல்லாம என்னோட ஷூ கலெக்ஷன்ஸும் இந்த வீடியோல வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்ட்ரிக்கு வந்ததுல இருந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், என் டேஸ்ட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு இவங்களுக்கு அடாப்ட் ஆகுது. இவங்க பண்ற ஸ்டைல்ல இவங்களை மாதிரி வருது. நான் ரொம்ப கலர்ஃபுல் பர்சன், பட் இங்க வந்து மாறினது எதுவுமே நிறைய சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு. பட் அதெல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல சேஞ்சஸ் தான். ஸோ இப்போ என்கிட்ட இருக்க ட்ரெஸ் எல்லாம் நான் எப்படி ஸ்டைல் பண்ணுவேன், என்ன மாதிரி லேயர் போட்டு கொஞ்சம் வார்மா இருக்க ட்ரை பண்ணுவேன், அது எல்லாமே இந்த வீடியோல பாக்கலாம். ஸோ வீட்டுக்குள்ள பேசிக் பிளாக் எசென்ஷியல்ஸ் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும். ஒரு பிளாக் ஜீனும் ஒரு பிளாக் டாப்பும். இப்போ நான் போடுற ஜாக்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளிர் காலத்துக்கெல்லாம் முன்னாடி போடுவாங்க, லைக் குளிரும் அப்போவுமே, பட் செப்டம்பர் அக்டோபர்லலாம் ரொம்ப குளிராது, அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தின்னான ஜாக்கெட் மாதிரி போடுவாங்க, அதுக்காக மட்டும் வாங்கினது. இந்த ஜாக்கெட் தான் என்னோட ரீசன்ட் ஃபேவரட்ஸ். கொஞ்சம் பஃபர் ஜாக்கெட் மாதிரி இருக்கும், ஸோ போட்டால் நல்லா வார்மாக இருக்கும். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரேஜ் இருக்காது, லைக் பார்த்தாலே தெரியும் ஹிப் கிட்ட வரைக்கும் தான் இருக்கும், அது கீழே வந்து வராது. ஃபேஷனபிளாக தெரியணும்னா நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். மாதிரி நீட்டாக ஒரு மாதிரி நல்ல கிளாஸியாக எலிகண்டான ஒரு லுக் வேணும்னா கண்டிப்பாக நான் வந்து கோட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஜாக்கெட்ஸ் வந்து பிக் நோனும், அதுக்காகவே எங்கிட்ட ஒரு 4 கோட் கிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோட். அதே சமயம் குளிருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் குளிரும் கோட்டில். அதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம போடுற ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ஒழுங்காக போட்டோம்னா கோட் அந்தளவுக்கு குளிராது. கிளவுஸ் எல்லாம் போட்டால் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். லேயரிங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோட் வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. இந்த ஜாக்கெட் வந்து ஏன் இந்த கலரில் ஏன் இந்த இதில் வாங்கினேன்னு எனக்கே தெரியல. இந்த மாதிரி ஹைக்கிங்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லைக் எல்லா எசென்ஷியலும் வைக்கலாம், ட்ரெஸ் பாசஸ் விடுறது, அதே மாதிரி ரெயின் கோட்டாகவும் இருக்கும், வார்மாகவும் இருக்கும். இதெல்லாம் நான் கலர் கலராக காமிச்சாலும் இந்த ஜாக்கெட் தான் என்னோடய கோட்டு. ஜாராவில் வாங்கினது, எப்போவுமே உடனே எடுத்து போடணும்னா இதை போடலாம். அந்த லென்த்தும் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் ஜாக்கெட் மாதிரி குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் லென்த்தியாக வர்றதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்மாக இருக்கும். ஸோ அன்றைக்கி வார்மாக தான் நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இதை போடுவேன். ஸ்டைல் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். வேற எந்த கண்ட்ரிலயுமே வந்து நான் இந்த அளவுக்கு யோசிச்சு வந்து வெளியில போக மாட்டேன். எந்த அளவுக்கு ஜாக்கெட் முக்கியம்னு சொன்னேனோ அந்த அளவுக்கு உள்ள போடுற இந்த டாப்ஸ், ட்ரெஸ், காஸ்டியூம்ஸ் எல்லாமே முக்கியம் தான். இப்ப எப்படின்னா, இப்ப நான் வெளியில போறேன் அப்படின்னா நைட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிளப் நைட் அந்த மாதிரி எங்கேயாவது போறோம் அப்படின்னா உள்ள போய் அந்த ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும் அது எல்லாமே கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ ரெஸ்டாரண்ட் போறோம்னா அவுட்டோர் செட்டிங்ல இருக்கா இன்டோர்ல இருக்கா அதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். அமெரிக்கா அட் தி மூமெண்ட் அதனால நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கேன். தவிர வீட்டில் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல் ஹேண்ட் தான் அந்த மாதிரி தான் போடுவேன். லண்டன் ஒரு மாதிரி வியர்டான ஒரு இடம் தான். குளிரும் அப்படின்னு சொல்லிட்டா எல்லா நேரமும் வந்து குளிராது. லிட்ரலி ஒரு வாரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி குளிர்ச்சி. நேற்றெல்லாம் நான் ஜாக்கெட் வந்து ஜிப் ஓப்பன் பண்ணியே நடந்து வரலாம். அது வந்து ஒரு மேசிவ் டிஃப்ரென்ஸ் எனக்கு. இப்போ நான் காமிக்க போகிறது வந்து வெதர் கோல்டாக தான் இருக்குது. கோல்டாகவே நான் ஜாக்கெட் போட்டு போனாலும் கோல்டாக தான் இருக்கும். நான் வந்து அவுட்டோர் செட்டிங்லோ இல்லை எங்கேயோ போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் தான் நான் போடுவேன். விண்டருக்குன்னே இந்த மாதிரி ட்ரெஸ் நான் நிறைய வச்சிருப்பேன். கொஞ்சம் உள் மிக்ஸ்டில் இருக்கும், பிரிண்ட்ஸும் வந்து கொஞ்சம் நல்லா பிரிட்டியாக இருக்கிறதுனால இது எனக்கு கொஞ்சம் கோ டு மாதிரி ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும். இட்ட இருக்கிறதுலே ஜெயஜாண்டிக்காத ஜம்பர் வந்து இதுதான். கியூட்டாக ஓசியா அதே மாதிரி ரொம்ப திக்கா வார்மா இருக்கிறது வந்து இந்த ஜம்பர் தான் சொல்லணும். வெளியில போறேன், பயங்கரமா குளிர போது, நான் ஜாக்கெட் கொஞ்சம் நேரம் கழட்ட போறேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரெஸ் தான் நான் போடுவேன். ரொம்ப வார்மா இருக்கும். இந்த டாப் வந்து நான் H&M வாங்கினேன். ஸோ கழுத்தில் டர்ட்டில் நெக்கும் வரும், அதே மாதிரி ஃபுல் ஹேண்டும் இருக்கும். கோட்லாம் போடும்போது உள்ளே போட்டால் உண்மையிலேயே ரொம்ப வார்மாக இருக்கும். இது எந்த மெட்டீரியல் எனக்கு தெரியல, பட் பிரில்லியன்ட் மெட்டீரியல் உண்மையிலே சொல்ல போனால் H&M. ஐ திங்க் இட்ஸ் லைக் 10 pounds, 15 pounds அந்த மாதிரி தான். ஸோ யா, இங்கேயாவது போகிறேன், ஃபம் நாட் ரியலி பாதர்ட் அங்கே போகிறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுவேன். சரி கொஞ்சம் கிளம்பலாம் அப்படின்னா கொஞ்சம் ஹேர் இந்த ஆக்சரிஸ்லாம் கொஞ்சம் போடுவேனே தவிர, குளிருது அப்படின்னு சொன்னோன்னா மைனஸில் போகுது, ஜாக்கெட் போடணும், லேயர் ஃபுல்லாக எல்லாம் எடுத்து முடிட்டு தான் போகணும், அப்போ க்யூட்டாக நான் எப்படி தெரியுறது அப்படின்னு சொல்லி எனக்குமே ஃபர்ஸ்ட் தோணுச்சு. ஆனால் அதுக்குமே நிறைய வழி இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன், ஐஸ் ஸ்கேட்டிங்கில் போய் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என் பின்னாடி எல்லாருமே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு மினி ஸ்கர்ட் மாதிரி ஒன்று போட்டிருந்தேன். அப்போ சொன்னாங்க நீங்கள் மட்டும் இப்படி ஸ்கர்ட் போட்டு உங்களுக்குலாம் குளிராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க யாரோ ஒருத்தர் கமெண்ட்ல. அப்போதான் நான் நினைச்சேன்,
ஆக்சுவலி எனக்கு வந்து குளிர்ல, ஏன்னா இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட் போட்டுட்டு நான் பேர் லெக்ஸோட போனேன்னா பக்கத்து தெருவு கூட என்னால தாண்ட முடியாது. ஸோ வாய்ப்பே இல்லை அதை போட்டு நான் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்றதுக்கு. உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின் கலர்ல ஒரு பேண்ட் போட்டிருப்பேன். இங்க உள்ள வந்து ஃப்ளீஸ் இருக்கும். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஃபீஸ். ஸோ உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு பேண்ட் போட்டிருப்பேன், இல்லை ஃபுல் ஸ்லீவ் கீழே வரைக்கும் வரும் இந்த பேண்ட்டை. இந்த பேண்ட் வந்து ப்ரீ மச் லைக் 7 pounds 8 pounds தான், பட் சேவ் யூ ஃபார் த ஹோ வின்டர். இதை போட்டிங்கன்னா உண்மையிலே நான் சொல்ல குளிரே தெரியாது, நீங்கள் எங்கே வேணால் போகலாம். ஆக்சுவலி ஒரு பேண்ட் மாதிரி தான், ஸோ இதை மட்டுமே போட்டுட்டு போகலாம். பட் இது என்னோட ஸ்கின் கலரோட ரொம்ப மேட்ச் ஆகுது, ரொம்ப ஒயிட் ஸ்கின்னுக்காக இருக்கிறதுனால ஒரு சாக்கின்ஸையும் சேர்த்து மேலே போடுவேன். அப்போ வாய்ப்பே இல்லை எனக்கு குளிர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி சாக்கின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதையும் இதையும் நான் போட்டேன்னா உள்ள வந்து லெக்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ட்ரெஸ் வந்து கியூட்டாவே வெளியில தெரியும், பட் ஆனா எனக்கு குளிரவே குளிராது. அது ஒரு வேற ஒரு நல்ல விஷயம். ஸ்கர்ட் போடும்போது நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இப்போ ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டால் குளிராதா அப்படின்னு கேட்டால், எனக்கு என்ன பர்சனலாக தோணுனா கண்டிப்பாக குளிரும். ஏன்னா தைஸ் கிட்ட வந்து குளிரும் நார்மலாகவேன்னு சொல்லிருந்தால அந்த குளிர் வந்து நார்மலாகவே பாடி கிட்ட கால் ஃபுல்லாக வந்து குளிர ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி அதுவும் ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் தான். குளிர்னு அப்படி நடக்காது, லைக் அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங். அது அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி ஒரு பேண்ட் போடுவேன். இது வந்து லைட்டாக ஃப்ளீஸ் பேண்ட், ரொம்ப கிடையாது. ஏன்னா ரொம்பலாம் பேண்ட் போட்டால் என் பேண்ட் சைஸ்லாம் வந்து எனக்கு பக்காவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் போட்டேன்னா அதுக்கப்புறம் பத்தாமல் போயிடும், தடியாலாம் போட்டு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால வந்து உள்ள இந்த மாதிரி ஒரு பேண்ட் போட்டு வெளியில் இந்த மாதிரி ஃபினிஷில் தான் இருக்கும் இந்த பேண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு பேண்ட் போட்டுட்டு அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரௌசர்ஸ் மாதிரியோ இல்லை இந்த மாதிரி ஃபார்மலாக இருக்கிற பேண்ட்டோ வந்து போட்டேன்னா அந்த லுக் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இருக்கும், நம்மளுக்கும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது, நம்ம வெளியில் போகலாம், நிறைய பேர்கிட்ட பேசலாம். என் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஸோ ஆனால் இங்கே வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வின்டர் தான். இப்போ நான் உங்களுக்கு கேமரா திருப்பி காமிச்சது இந்த மரம் எல்லாமே அப்படியே ப்ரௌனாக, லீவ்ஸ்லாம் ரொம்ப க்ரீனாக இல்லாமல் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிலாம் இருக்கிறதுனால இவங்க பீப்புள் என்ன ட்ரெஸ் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரே கலரில் பிளாக் கலரில் அப்படியே மட்டும்தான் ட்ரெஸ் போடுவாங்க. நம்மளா இப்போ நம்ம ரோடில் நடந்து போகிறோம்னா 90% வந்து நான் பிளாக் ட்ரெஸ் போடுறாரு தான் பார்ப்பேன். ஸோ ஏ ஸோ அப்படியே எனக்கு இருக்க தேவையில்லை. ஸோ நம்ம நல்ல கலர்ஃபுல்லான ஒரு சன்னியான ஒரு கண்ட்ரிலேருந்து வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் டிப்ரெசிங்காக இருக்கும், ஏன்னா நம்ம அப்படியே பழகிருப்போம். ஊரில் வந்து குளிர் வந்து என்ன அஃபெக்ட் பண்ணணும்னா லைக் ட்ரெஸ் தான் நான் பண்ணுற ட்ரெஸ் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குளிர் அஃபெக்ட் பண்ணுமே தவிர என்னோட கலர்ஸை வந்து இந்த குளிர் என்ன அஃபெக்ட் பண்ணதே இல்லை. அது நம்ம மென்டல் ஸ்டேட். ஓ இவங்க எல்லாம் இப்படி போடுறாங்க நம்மளும் அப்படி போடுறாங்கன்னு நம்ம மென்டல் ஸ்டேட். ஸோ நான் அதை தாண்டி வந்து கொஞ்சம் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி வேற கலரும் போடுவேன். நான் இப்போ பண்ண ஹேர் கலர் கூட வந்து சொன்னாங்க நீ வந்து சம்மர் கலர் பண்ணியிருக்க, இது வின்டர் கலர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அதே என்ன சம்மர் கலர் வின்டர் கலர், நான் சம்மரில் போனேன்னா இது இன்னும் வந்து பிரைட்டாக தெரியுமே தவிர எனக்கு இப்போதான் பிடிச்சிருக்கு. இதை பார்த்தாலே தெரியும் ரொம்ப பார்க்கவே ரொம்ப கோசியா வார்மா இருக்கு. நான் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி தான் வந்து போடுவேன். ஷூ பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, ஒரு மஸ்ட்டு எல்லாருக்கிட்டேயுமே கண்டிப்பாக இருக்கணும். இங்கே வந்து எல்லாருக்கிட்டையுமே மோஸ்ட்லி இருக்கும். நான் சொல்லப்போனால் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு இந்த மாதிரி ஹீல்ஸ் வச்சு போட்டு பழக்கமே கிடையாது. இங்கே வந்து சில ஃபேஷனை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கேன், சில ட்ரெஸ்லாம் போட்டு அழகாக இருக்கும்னு சொல்லி பழகிட்டேன். இந்த ஷூவும் பார்த்தீங்கன்னா ஜாராவில் தான் வாங்கினது. ரொம்ப பேசிக்கான ஒரு ஒயிட் ஷூ, லைக் கோட்டோ அப்படின்னே சொல்லலாம். இந்த ஹீல் வச்சு காமிச்ச பூட்டுக்கு முன்னாடி இந்த ஷூ தான் வச்சுருந்தேன், ஹீல் வேண்டான்னு சொல்லி. பட் அதுக்கப்புறமா ஹீலுக்கு பழகிட்டேன். இது வந்து என்னோட இப்போதைக்கு ஃபேவரட். எனக்கு சங்கி ஷூஸ் மேலே இப்போ திடீர்னு ஒரு கண்ணு. ஸோ யா போட்டிருக்கேன். இந்த வீடியோ எடுக்கும் போது தான் நான் யோசித்தேன் ஓ இந்த ஷூ அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறேன். இந்த ஷூ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஷூ. பட் ஆனால் 2 தடவை தான் போட்டிருக்கேன். அப்போ தான் எனக்கு தோணுது எவ்வளோ தூரம் நம்ம வந்து அடாப்ட் ஆயிருக்கேன். இந்த ஷூ வந்து கோ டு. நான் சிங்கப்பூரில் வந்து டெய்லி போடுவேன் இந்த ஷூ அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இங்கே வந்து போடவே இல்லை அப்படின்னா அந்த ஷூவை தான் நான் சொல்லுவேன். சுத்தே இனிமேல் வந்து போடுவேன். அண்டில் அண்ட் அன்லெஸ் உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் புட்டுகெதராக போட்டு ஒரு நல்ல ஒரு எலிகண்ட்டாக உங்களுக்கு நல்ல எலிகண்ட்டாகவோ இல்லை ஃபங்கியாகவோ நீங்கள் தேடுற லுக் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா எந்த ப்ராண்ட் வேணால் எதை வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ யா பேக்கிங் எசென்ஷியலில் க்ளோதிங் பற்றி நான் வந்து முன்னாடி பேசியிருப்பேன். ஸோ அதோட சிமிலராக வந்து க்ளோதிங்கில் இந்த மாதிரி க்ளோதிங் தான் நான் வச்சிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதனால இந்த வீடியோ பண்ணேன். இந்த மாதிரி உங்களுக்கு நான் வேறு ஏதாவது விஷயம் காட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஸோ யா அடுத்த வீடியோ வரைக்கும் சோலா இந்த சோயாவை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் சொல்லுங்கள் எப்போ வந்து கமெண்ட் செக்ஷனில் சோயாவை பற்றி பேச ஆரம்பிச்சிங்களோ அதுலேருந்து சோயாவே வாயிலே வரமாட்டேங்குது. சொன்னாலே சோன்னு ஆரம்பிச்சது ஊ அப்படின்னு இருக்குது. ஸோ So yeah, அடுத்த வீடியோ வரைக்கும் see you then, bye.
அதான் சான்ஸ். அப்படியே எங்க வீட்டில் இருக்க கிறிஸ்மஸ் ட்ரீ உங்களுக்கு காமிச்சிடுறேன். பிரிட்டியா இருக்குல்ல, நைட் வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கும், நைட் ஃபுல்லாவே ரைட்ஸ் எல்லாம் போட்டா கொஞ்சம் பிரிட்டியா இருக்கும். அப்ப நான் காமிக்கிறேன் கரெக்டா.